ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான டுவெல்த் வீக் டே ஃபைவ் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் ரெண்டு விதமான ஓட்டிங் ஆனால் டெய்லியும் இருக்கோம் நீங்களும் நல்லா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் நேற்று பார்த்தீங்கன்னா ரவீனா என்கிட்ட உள்ள வந்து அவங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரவீனாவையும் மணியையும் வச்சு செஞ்சாங்க கூடவே நிக்ஸ்னும் பார்த்தீங்கன்னா அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொளுத்து போட்டாப்பில் எனக்கு என்ன ஒரு டவுட்னா ஆல்ரெடி இவங்களுடைய காதல் விவகாரங்கள் ரவீனாவோட அம்மாவுக்கு தெரியும் ஆனாலும் இங்கே வந்துட்டு ரவீனாவோட அம்மா வராமல் ரவீனாவோட ஆன்ட்டியை எதுக்காக அனுப்பிச்சாங்க ஒரு வேளை ஒரு கால்டரை செக்ரேட் பண்ணுறதுக்கு பிக்பாஸே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாரோ அதனால தான் வந்துட்டு இவங்க கோட் ரெட் அப்படின்னு சொன்ன உடனே அது ரவீனாவுக்கு புரியலை அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்துட்டு நீங்கள் இப்போயே வெளியே போகலான்னு சொல்கிறத மாதிரியும் அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணி நீங்கள் உள்ளே இருக்கலான்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அதேமாதிரி அந்த நரி வேலை பண்ண நிக்ஸனை பற்றியும் சொல்லுங்கள் ரெண்டாவது நான் மாயா வந்து அப்படியே அழுகுறாங்க மாயா மட்டும் இல்லை மாயாவோட அம்மா அழுவுறாங்க மாயாவோட சிஸ்டர் அழுகுறாங்க எதுக்கு அழுகுறாங்கன்னு பார்த்தா நம்ம விக்ரம் வந்துட்டு நம்ம மாயாவோட முதுகில் குத்திட்டான் எப்போவும் கூத்துனார் எந்த இடத்துல குத்துனார் கொஞ்சம் காமிங்க டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னா அந்த குத்துறது இல்லைங்க மனசில் குத்திட்டாருங்க அப்படின்றாங்க யார் விக்ரம் வந்துட்டு உங்களை குத்துனார் இதை நாங்கள் நம்பனோம் போங்கம்மா உங்கள் நடிப்பை வந்துட்டு இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போகும்போது ஏதாவது சான்ஸ் கிடச்சுன்னா அந்த படத்தில் நடிங்க இங்கே யாரும் நம்ம தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கலாச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க தான் வந்துட்டு சரவண வைக்கிற முதுகில் குத்து குத்துன்னு குத்திட்டு இந்த அளவுக்கு ஒரு நடிப்பு வர இதில் மாயோட தங்கச்சி வேறு அவன் இவன் என்று நம்ம சரவண வைக்கிறோம் பேசுகிறாங்க யார் உங்களுக்கு முதல்ல அந்த உரிமையை கொடுத்தது மாயா ஏதோ பேசுகிறாங்க அவங்களுக்கு மரியாதை தெரியாது நீங்களும்மா இப்படி பேசுவீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா இவங்க பண்ண அட்டுழியங்களால் தான் நம்ம சரவணர்களோட அம்மாவாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி அவ்வளோ வச்சு செய்கிறாங்க அப்பவும் இவங்களுக்குலாம் புத்தி வருதாக பாருங்கள் என்னத்தை சொல்கிறது ஆனால் கர்மாயிஸ் பூமராங்கிற விஷயங்கள் பிரதீப்பை அனுப்பணுந்து இவங்களுக்கெல்லாம் சரியான அடி விழுகுது அதை பார்த்து யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கின்றத சொல்லுங்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா சரவண விக்ரமரோட தங்கச்சி சூப்பராக மாசம் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது அந்த ரெண்டு பேரோட அந்த பாசம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏன்னால் அண்ணனை வந்து வெளியே எல்லோரும் கலாய்க்கிறாங்க சொன்னோன்னே டப்புன்னு ஒரு வீடியோ கொடுக்குறாங்க தங்கச்சி சூப்பராக இருந்துச்சு உள்ளே வந்ததுக்கப்புறமா கலாய்க்கிறாங்க நம்ம விக்ரம இந்த பார் இப்போ நான் பேசினதுக்கப்புறமா நான் போனதுக்கப்புறம் திரும்ப மாயாகிட்ட போய்ட்டு அவள் வந்துட்டு ஏதாவது தப்பாக பேசிந்தா ஹர்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கங்கன்னு சொன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வெறித்திரமாக அவர் என்ன பண்ண போகிறாரோ அதை வந்து கணிச்சு சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த தங்கச்சியும் அம்மாவும் முன்னாடியே வந்துட்டு ஒரு சீஃப் கெஸ்ட்டு மாதிரி இல்லை அன்னைக்கு டீ கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் பாருங்கள் திடீர்னு அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பிரதீப் இருக்கும்போது ஆடியன்ஸாக குரூப் வந்தாங்க பாருங்கள் அந்த டைமில் வந்திருந்தாங்கன்னா இவரோட கேம் வேறு மாதிரி மாறி இருக்குமோ அப்படினா தோணுச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா மேபி இன்னும் ரெண்டு பேர் இந்த வாரம் எவெக்ஷனுக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக விக்ரம் இருப்பார் அப்படின மாதிரி தோணுச்சு ஏன்னா நல்ல ஓட்டு வந்துட்டுருக்கு பட் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதை பற்றிலாம் நாம் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள் இப்போ வாங்க அந்த அனாலாசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அனலாசஸ் ஒன்றில் யார் டாப்பில் இருக்காது பார்த்தீங்கன்னா விசித்ரா இவங்க எல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தொரு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி ரெண்டு ஒன்று ஸோ விசித்திராவோட கேம் எப்படி இருக்குது கேட்டீங்கன்னா நான் கேமை பற்றி பேசுறதுக்கு விரும்பலை ஏன்னா இவங்க கொடுக்குற கேம் நிறைய பேருக்கு பிடிக்கல அதேமாதிரி ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டால் கேமு சொல்ல மாட்டேறாங்க எல்லாமே கொடுக்குற காரணங்கள் என்ன அவங்களோட ஏஜுங்க அந்த ஏஜுக்கு உங்களால் இவ்வளோ தூரம் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க இவ்வளோ தூரம் ஏன் வர முடியாது இவங்களோட ஏஜான நம்ம தினேஷோட அம்மாவே வந்துட்டாங்க இவங்களுக்கு என்னங்க குறைச்சல் அப்படின்னா அந்த இதை சொல்லுங்கள் இவ்வளோ பாஸில் இவ்வளோ சண்டைகளுக்கு நடுவில் இப்படி வந்து நிற்கிறாங்களே முடியுமா அப்படின்னா ஆமாம் அவங்களால் முடியும் ஏன்னா அவங்க தான் வந்து தற்காத்துக்கிறதுக்கு அடுத்து அவங்கள பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க அடுத்தவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி புட் அவுன் பண்ணுறாங்க அவங்களே சொல்கிறாங்க எனக்கு ஆக்டிவிட்டி இருக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு கேட்டால் அவங்க அப்படி தாங்க இருப்பாங்க அவங்க வயசுக்கு அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் தான் மரியாதை கொடுக்குறோம் அப்படின்றாங்க என்னையாக நடக்குதுன்றமா இருந்துச்சு இதில் வேறு தினேஷோட அம்மாவும் அப்பாவும் விசித்ரா அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்பா அப்படின்றாங்க பறவங்க எல்லாருமே வந்து விசித்ரா அவங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னையாக நடக்குது அப்படின்னு ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா விசித்ரா அவங்க அம்மா வேஷம் போடுறாங்கன்றதான் என்னோடய கருத்து அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது இதை இன்னும் ஒரு சில பேர் வந்து நீங்கள் வன்மத்தில் பேசுகிறீங்க அப்படின்னா தான் செய்ய முடியும் ஏன்னா அவங்க பண்ணுற வேலைகள் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனாலும் ஒரு சில பேர் வந்து இன்னுமே வந்து விச்சித்தரக்கு சோம்பு தூக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பட் இருந்தாலும் பந்தவங்க எல்லாருமே இவங்களை வந்து பாராட்டும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு வச்சுக்கங்களா ரெண்டாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா இவங்களாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐநூற்றி எட்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்று ஒன்பது ஒரு சிஸ்டர் நினைக்கிறேன் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரவீனாவோட அம்மா ஆல்ரெடி வந்துட்டு இந்த பிக்பாஸ்க்குள்ளே ரவீனா வந்த உடனே பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரு சேனலில் அதில் வந்து ஏன் லவ் பண்ணால் என்ன தப்புன்னு கேட்குறாங்க இங்கே வந்து ஆண்டி வந்துட்டு லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஒருவேளை அம்மா சொன்ன டயலாக்கை மாற்றி ஆண்டி வந்து இங்கே வேறு டயலாக் விட்டு இங்கே வந்து ஒரு பிரச்சனையை களைப்பி விட்டு போயிட்டாங்களா இல்லை ஆண்டி உள்ளே வரும்போது பிக்பாஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டை தான் நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வேலையை பண்ணிணாங்களா அப்படின்ற விஷயங்களே நம்மளுக்கு புரியல ஆனாலும் அவங்க நினச்சா மாதிரி இங்கே வந்துட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க மணியை கிழி கிழி கிழிச்சு விட்டாங்க இதை தான் சாக்குன்னு நம்ம நிக்ஷன் நடுவில் வந்துட்டு ஆமாம் ஆமாம்மா ஆண்டி நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஆமாம்மா அந்த விஷயம் அது கரெக்டு நான் அப்போயே நினச்சேன் ரவி நான் நல்ல போனேன் இந்த மணி தான் வந்து தேவையில்லாமல் கெடுத்து விட்டான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஐயோ யோ என்ன நிறைய வேலை இந்த நிக்ஷன் செம்மக்காண்டாயிடுச்சு நீங்கள் யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க டென் சாரி டென்ஷன் நீங்கள் சொல்லுங்கள் நானே ஒரு பேசுனதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டேன் மூணாவது பிளேஸ் பார்த்தினா விக்ரம் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி இரநூத்தி பதினாறு வோட்ஸ் வாங்கியிருக்காப்பில ஓட்டிங் பர்சன்டேஜ் இருபத்தி நாலு நாள் ஆறு போகும்போது ஒரு சில பேர் வந்து ஹீரோவை மாறுவாங்க அந்த விஷயந்தான் இன்றைக்கி விக்ரம் கிட்டே நடக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது ஏன்னா விக்ரம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேர் அதாவது மாயா பூர்ணிமா வந்து ரொம்ப நம்பியிருக்காப்புல அதனால தான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் கமலஹாசன் அவர்கள் சொல்லும்போதே வந்து அவருக்கு டிஃபெண்ட் பண்ணுறாப்புல இல்லை சார் அவங்க எந்த தப்பான இன்டென்ஷன்லையும் பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே ஒரு நட்புக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருக்கார் இவங்க பண்ண மாட்டாங்கன்னு இவங்க பண்ணாமல் இருந்தாங்க அவ்வளோ அட்டைகள் பண்ணியிருக்காங்க நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதில் போய் பாருங்கள் இவரை வந்து இவர் இல்லாத நேரத்தில் விஷ்ணுவாக இருந்தாலும் சரி பூர்ணிமா வந்தாலும் சரி மாயா வந்தாலும் சரி அவ்வளோ அசிங்கமாக கலாய்க்கிறாங்க கரப்பாம்பூச்சை அடித்து கொள்ளணுன்றாங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல கரப்பாம்பூச்சை வந்துட்டு ஓட விடணுன்றாங்க ஒரு இடத்துல வந்து கர்பாம்பூச்சை ஃபூன் ஊதி விடணுன்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பூர்ணிமா ஒரு ஒரு வேலைக்கு சின்ன சின்ன வேலைக்கு இவர் வந்து ஒரு அடிமை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க வீட்டு வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அவரும் சிரிச்சுக்கிட்டு ஓகேம்மா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணுறாரு ஏன் பண்ணார் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு காரணத்துக்காக அதனால தான் ஒரு பொண்ணு வந்து பேடுன்ற விஷயத்த அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ஒரு பையன்கிட்ட சொல்ல முடியும்னா அது விக்ரம் வந்துட்டு அந்த நம்பிக்கை கொடுத்துருக்காரு பூர்ணிமா கிட்ட அவ்வளோ அளவுக்கு வந்து அவர் இருந்தார் ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் இவங்க உடச்சி இவரை கேவலம் அசிங்கப்படுத்தி அதுலேயும் ஒரு கிளிப்பில் பார்க்குறேன் பூர்ணிமா வந்துட்டு நம்ம சரவண விக்ரம டே லூஸு அடுத்தது ஒரு அசிங்கமான வார்த்தை வரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் சொன்னால் கேவலம் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லி கூப்பிட்றாங்க இதெல்லாம் அமிர்தமான வார்த்தை கமலஹாசன் இதை பற்றிலாம் சொல்கிறாரா எங்கே சொல்கிறார் தௌலத்து வார்த்தைக்கு அவர் அவ்வளோ பேச்சு பேசுறாரு இதுக்கெல்லாம் வந்து ஒரு வருஷம் அவங்க வீட்டில் உட்கார வச்சு திட்டுக்கிட்டே இருக்கணும் செய்ய மாட்டார் என்னத்த சொல்கிற சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த வாரம் யார் வெளியே போகணும் இவங்கெல்லாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி மூணு ஓட்ஸ் இப்போ வாங்க அலச ஸ்டூவ் கூட போலாம் அலச ஸ்டூவில் யார் டாப்பில் இருக்கா அப்படி பற்றினா விசித்திரா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி முந்நூற்றி தொண்ணூறு ஓட்ஸ் ஸோ விசித்ராவோட கேம் எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஏன்னா கேம் யாருமே விளாடலாம் வச்சுக்கிங்களேன் எனக்கு என்ன ஒரு டவுட்னா இந்த ஃப்ரீஸ் டாஸ்கில் வந்து பிக் பாஸ் வந்து ஃப்ரீஸ் அப்படி போது எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகணும் அவர் ரிலீஸ் சொல்லும்போது தான் எல்லோரும் ரிலீஸ் ஆகணும் ஆனால் இவங்க என்ன அந்த ரூலை மாற்றிட்டாங்கன்னா ஃப்ரீஸ்ன்றது அந்த வராங்க பற்றி குடும்ப உறுப்பினர்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட கண்டசன்ஸ்க்கு ஃப்ரீஸே கிடையாது அவங்க ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் மற்றவங்களுக்குலாம் ஃப்ரீஸு இந்த நடக்குது எனக்குலாம் அந்த சீசன் ஃபோரில் ஆரியவர்கள் அவர்கள் பண்ணியிருப்பார் அவங்களுடைய பொண்ணு வந்திருப்பாங்க ஆனால் ஃப்ரீஸ்ன்ற ஒரு ஒரு விஷயத்துக்காக அப்படியே உட்காந்துட்டு இருப்பார் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கும் எதுவுமே பண்ண மாட்டார் ஏன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடக்காதான்னு நம்ம ஏங்கிட்டு இருந்தால் ஆமாம் ரூல்ஸே நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் இதில் ஃப்ரீஸ் சாஸ்க்கு ரூலை ஃபாலோ பண்ணுறோமா அப்படி மாதிரி எல்லாருமே பொதுவாக பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு ஆனாலும் அந்த மனுஷன் வந்துட்டு எல்லோரும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் ரிலீஸ் அப்படின்றப்பில் பார்க்கறதுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ரெண்டாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது வாட்ஸ் ஸோ ரவீனாவோட கேம் கண்டிப்பாக வந்து வெளியில் போகக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரதீப்க்காக அவங்க பண்ண விஷயங்கள் அவங்க எடுத்து வச்ச விஷயங்கள் இனிமேல் கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு தான் இருக்குது அதனால் எல்லாருமே ரவீனா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ஒருமித்த குரலாக இருக்காங்க நேற்று அதுக்கு உண்டான வேலைகளை ஆண்டியும் பார்த்துட்டாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விக்ரம் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்திரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ஸோ கண்டிப்பாக விக்ரம் ஒரு உண்மையான நல்ல ஒரு மனிதர் அவர் ஒன்று வந்து நம்ம இழக்கிறோமே அப்படின்ன ஒரு வருத்தம் அது காரணம் நம்ம கிடையாது எல்லாம் புள்ளிக்காங்க அதான் கூட நட்பு சேர்ந்தால் கேடாதான் முடியும் அதுக்கு ஒரு சிறந்த எதிர் எடுத்துக்காட்டு நம்ம விக்ரம் ஸோ இந்த மாதிரி அண்ணா எஸ் ஒன் அண்ணா டூ இருக்கு உங்களுக்கு இந்த வாரம் யார் வெளியே போகணும் உங்களுக்கு டபுள் எவிக்ஷன் வேணுமா ட்ரிபிள் எவிக்ஷன் வேணுமா சிங்கிள் எவிக்ஷன் வேணுமா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே